ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி பி ஸ்டி சேனல் நம்மளோட சேனலில் பச்சை வேர்க்கடலில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன இன்க்ரீடியன் தேவை சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வந்து பச்சை வேர்க்கடலையே உரிச்சிட்டு ஒரு நாலு விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பில பூண்டு தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு எண்ணெய் ஃபஸ்ட் இப்போ ஒரு வாணல்ல வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா அப்புறமா இதில் வந்து பூண்டும் க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வதங்குறதுக்காக நம்ம இதில் வந்து கொஞ்சமாக salt ஆட் பண்ணிக்கிறோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை அப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா விட்டுடலாம் இல்லட்டினா உங்களுக்கு வந்து வாழைக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எதுனாலும் நீங்கள் வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் அடுத்தது வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது கறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் நிறைய ஆட் பண்ணீங்க அப்படின்னா மசாலா கறியாது சப்போஸ் எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கடைசியாக இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவேப்பில் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த காய்கறிலாம் போட்டு கொஞ்ச கொஞ்ச நேரம் வரையும் வதக்கிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து வத வதக்கிக்க போகிறேன் இந்த மாதிரி வதக்கிறதுனால நம்மளுக்கு காய்கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப டைம் எடுத்துக்காது அதனால தான் இப்போ இந்த கொழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இதுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சும்மா அந்த முழு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பாக்குறதுன்னா ஏதாவது ஒரு காயை இந்த மாதிரி எடுத்து நசுக்குனீங்க அப்படின்னா அது நசுங்குச்சுன்னா வெந்திருச்சின்னு அர்த்தம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு காயுமே உங்களுக்கு நசுக்கி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்க உருளை இந்த மாதிரி உடையுதா அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காவும் இப்படி ப்ரெஸ் பண்ணா உடையும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் வேகட்டும் இது ஓரளவுக்கு எல்லா காய்கறியெலாம் வந்து முக்கால்வாசி வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து இது பச்சை வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச வேர்க்கடலையை முன்னாடி நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்து கிரேவியாக ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு நல்லா நம்மளுக்கு கிரேவியாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட பச்சை வேர்க்கடலை கொழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் சேர்ந்து தான் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ